Assalamu alaikum. Hi friends and relatives. Welcome to my channel Aisha Style Cooking. Nikram video la enna recipe paakaporona romba rich ana nei choru eppadi seyalam abingiradha paakalam. The rice ku thevayana ingredients enna na abingiradha description box la kuduthirken. Venguravanga check panikonga. Appo vaanga video ku le poi inda yummy ana nei choru eppadi seyalam abingiradha paakalam. நெய் சோறு செய்யறதுக்கு ரெண்டு வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு சோறு தாளிக்கிறதுக்கு, இன்னொன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயத்தையும் தனித்தனியா ஸ்லைஸ் பண்ணி வச்சிட்டேன். ஒரு வெங்காயம் சோறு தாளிக்கிறதுக்கு, ஒரு வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்ப கொஞ்சமா ஒரு 1/2 கப் அளவு கேஷ்யூ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூவை கோல்டன் ப்ரவுன்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கேஷ்யூ சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேஷ்யூ ஃப்ரை பண்ண அதே கீல இப்ப நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெய்ச்சோரை பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். நம்ம கேஷ்யூ ஃப்ரை பண்றதுக்கு, ஆனியன் ஃப்ரை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நெய் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து சோறு தாளிக்கிறதுக்கும் நம்ம நெய் ஊற்றி மட்டும்தான் தாளிக்க போறோம், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அதனால ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீ கொஞ்சம் இருக்குது, இதோட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 2 பீஸ் பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். ஆனியனை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ரொம்ப வதங்க வேணாம், கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேணாம். எதனால் அப்படின்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த நெய்யில் வதங்கி இருந்தால் போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி ஆகணும்லாம் தேவை கிடையாது. கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா நெய்ச்சோரோட கலர் சேஞ்ச் ஆயிரும். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலரில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நெய்ச்சோறு நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்ல இப்ப நம்ம எவ்வளவு ரைஸ் போட்டு சோறாக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை மெஷர் பண்ணி இன்னொரு சைடில் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம இப்போ டைரெக்டாக ரைஸ் ஆட் பண்ணிட்டு பாயில்டு வாட்டரை ஊற்றிடுவோம். சாதா தண்ணியை சேர்க்கக்கூடாது. சாதா தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா அரிசி வீணாக போயிடும். அதனால அரிசி இதில் ஆட் பண்ணிட்டு பாயில் வாட்டரை உடனே ஆட் பண்ணணும். ஸோ தண்ணியை கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரிசிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வடித்து ஒரு ஃபில்டரில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த அரிசியை வெங்காயம் நெய்யோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை இப்படி நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் நெய்யோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறனால ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கப் ரைஸுக்கு 4 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி ஹாட் வாட்டர், பாயிலிங் வாட்டரை ஊற்றுறேன். இங்கே பாருங்கள் நல்லா ஹாட்டாக இருக்குது. இதில் ஊற்றிக்கோங்க. அரிசி நல்லா கீயோட ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம சுடுதண்ணியை தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுனோம்னா அது கொதிச்சு வந்து லேட் ஆகிறதுக்குள்ளே அரிசி உடஞ்சி ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அதனால் இப்போ சுடுதண்ணி ஊற்றுற நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு லிட் கவர் பண்ணி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
இந்த ரைஸை நம்ம மேலே வச்சு தம் போட்டுடலாம். தம்முக்கு அதே தோசைக்கல்லை வச்சு மேலே ரைஸை வச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடு ஆனியன்லாம் இது மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷுவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கேஷுவை ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ லிட் கவர் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா தம்மாயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக தம்மாயிருச்சு பாருங்க, நல்லா உதிரியாக இருக்குல்ல. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ரிச்சான ஃப்ளேவராக இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக யாராவது கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். ரொம்ப ரிச்சான கேரளா ஸ்டைல் நெய் சோறு ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரிச்சான டேஸ்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். Thank you. Bye.